ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்களில் படுத்துறங்கிறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னன்றத பார்க்க போகிறோம். பொதுவாக தாவரங்கள்லேருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் பாய்களில் படுத்துறங்கிறதுனால நமக்கு நிம்மதியான உறக்கத்தை தருவது மட்டும் இல்லாமல் பலவித மருத்துவ குணங்களையும் கொண்டதாக இருக்குது. அதில் ஒற்றை விதையினால் முளைக்கும் தாவரங்கள் மரங்கள் இயல்பாகவே குளிர்ச்சியை தரும்ன்றது அறிவியல் பூர்வமான உண்மை. இயற்கையான முறைகளில் தயாரிக்கப்படும் பாய்களில் படுத்துறங்கிறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. உதாரணமாக மூட்டு முதுகு தசை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுது. உடலோட இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உடலுக்கு நல்ல உற்சாகத்தும் தரக்கூடியதாக இருக்குது. வெயில் காலத்தில் நெகிழி பாய், அதாவது பிளாஸ்டிக் பாயில் தூங்குறதுனால நம்ம தோலும் நெகிழும் அளவுக்கு அவை கொதித்து பல்வேறு தீமைகள் நமக்கு உடலுக்கு கிடைக்குது. நம்ம பாயில் படுத்து உறங்கிறதுன்றது கிட்டத்தட்ட யோகாசனம் செய்கிறதுக்கு போன்ற நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. தரையில் பாய் விரித்து நம்ம படுக்கிறதுனால நம்ம உடலில் புவியீர்ப்பு விசையானது சீராக இருக்கும், அதாவது சீராக பரவும். இது உடலில் உள்ள நாடிகளுக்கு சக்தியை கொடுக்குது. இதனால் நம்ம உடல் வளர்ச்சி அதிகரிக்கும், ஞாபக சக்தியும் பெருகும், உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தந்து நீண்ட நாள் சீரும் சிறப்புமாக நம்ம வாழ வழிவகுக்குது. பாய்கள்லேயே பலவிதமான பாய்கள் இருக்குது. அது என்னென்ன பாய்கள், அதோட மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈச்சம்பாய். ஈச்சம்பாயில் நம்ம படுத்து தூங்கினா வாத நோய் குணமாகும், ஆனால் உடல் சூட்டை ஏற்படுத்தி கபத்தை அதிகரிக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. செகண்ட் ஒன், கூரைப்பாய். கூரைப்பாயில் தூங்குறதுனால நம்ம உடல் சூடு மந்தம் விஷஜரம் போக்கி உடலுக்கு குளிர்ச்சியும் உறக்கமும் தரும். தாழம்பாய். தாழம்பாயில் படுத்துறங்கிறதுனால வாந்தி தலை சுற்றல்னு அனைத்து வகை பித்தமும் படிப்படியாக போகும். அடுத்து தென்னங்கீற்றுப்பாய். தென்னை ஓலையால் செய்யப்படும் பாயில் நம்ம படுத்து விடுங்கிறதுனால உடலோட சூட்டை சமன்படுத்தி அறிவு தெளிவை தரும். அடுத்து பனை ஓலைப்பாய். பனை ஓலைப்பாயை பயன்படுத்தி நம்ம தூங்குறப்ப இது நம்ம உடம்புல ஏற்படும் பித்தத்தை போக்கி உடல் சூட்டை நீக்கி சுகத்தை தருது. அடுத்து பிரம்புப்பாய். பிரம்புப்பாயில் படுக்கிறதுனால சீதபேதி சீதளத்தால் வரும் ஜுரத்தை நீக்கி இது நமக்கு உடலுக்கு நல்ல நலனை கொடுக்குது. அடுத்து பேரிச்சம்பாய். இது வாத குண்ம நோயும் சோகையையும் நீக்கும், ஆனால் உடலுக்கு அதிக உஷ்ணத்தை தரக்கூடியது. அடுத்து மூங்கில்பாய். மூங்கில்பாயின்றது மூங்கில மெல்லிய குச்சுகளாக உருவாக்கி அதன் மூலம் தடுக்கியை போன்ற பாயை தயார் செய்கிறது. இதில் படுத்தால் உடல் சூடு பித்தமும் அதிகரிக்கும், அதனால் பெரும்பாலும் இதை மறைப்புக்காக தொங்கவிடும் இடத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதர வகை படுக்கையோட மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மலர் படுக்கை. மலர்களால் உருவாக்கப்படும் படுக்கையை பெரும்பாலும் மன்னர்கள் பயன்படுத்துவாங்க. இதில் தூங்குறதுனால ஆண்மை அதிகரிக்கும், நல்லா பசி எடுக்கும். அடுத்து ரத்தின கம்பளம். ரத்தின கம்பளமானது ஆபத்தான கிருமிகளால் ஏற்படும் நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் நஞ்சுகளோட பாதிப்பால் ஏற்படும் நோய்களை நீக்கும். அடுத்து இலவம் பஞ்சு படுக்கை. இலவம் மரத்தில் பஞ்சுகளை மெத்தைகளாக உருவாக்கி அதை மரக்கட்டலில் போட்டு தூங்குறதுனால உடலில் ரத்தம் மற்றும் தாது பலம் பெறும். இது தலை முதல் பாதம் வரையிலான அனைத்து நோய்களுக்கும் நிவாரணத்தை தருது. அடுத்து கம்பளி விரிப்பு. கம்பளி விரிப்பை பயன்படுத்துறதுனால கடும் குளிருக்கு சூட்டை தந்து குளிர் ஜோரத்தை போக்குது. இதுவரை நம்ம வீடியோவில் பாய்களில் படுத்து உறங்குறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.